இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இரண்டு பள்ளிகள் மற்றும் நான்கு கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முகாம் அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் தொடங்கி வைத்த இந்த திட்டத்தின் மூலம் நான்காயிரம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர்பாபு சக்கரபாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் சார்பாக பத்தாயிரம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீட்டு வசதி வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் முக ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அமைச்சர் சி வி கணேசன் தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் இதனையடுத்து தமிழ்நாடு உயிரியல் பூங்கா ஆணைய கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது கொரோனா காலத்தில் வன உயிரியல் பூங்காவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் வன விலங்குகளை பாதுகாப்பதில் அரசு உறுதியாக உள்ளதாக அவர் கூறினார்